மாதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் Revelation chapter 3 verse 20 வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 20 வசனமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இங்கே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திற்கு முன்பாக நின்று இதய கதவை தட்டுகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஏதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உண்மையாகவே ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய இதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டுகிறார். ஆனால் இங்கே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ரட்சிக்கப்பட்ட சபைக்கு, சபைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவின் பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. 7 சபைகளுக்கு, ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். 7வது சபை லவோதேக்கியா சபை. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் வாசப்படியில் நின்று தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த பொழுது, நான் தியானித்த பொழுது, ஆண்டவர் இதிலே எனக்கு ஒரு அருமையான வெளிப்பாடை காண்பித்தார். யோசேப்பும் மரியாளும் கூட நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பெத்லகேம் ஊருக்கு போனார்கள். அங்கே ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு சத்திரமாக அவர்கள் போய் கதவை தட்டி கொண்டே போகிறார்கள். இடம் இருக்கிறதா, நாங்கள் தங்க இடம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். உண்மையாலுமே யோசேப்பு தட்டவில்லை, இயேசு கிறிஸ்து தான் மரியாளின் வயிற்றில் இருந்து ஒவ்வொரு வீடாய் தட்டி கொண்டு போகிறார். எனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்கா, எனக்கு இந்த சத்திரத்தில் நீங்கள் இடம் கொடுப்பீர்களா என்று தட்டி கொண்டே போகிறார். காரணம், அவர் அந்த இடத்திலே பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கதவை தட்டுகிறது யாரோ பரதேசி அல்ல, யாரோ ஏழை மனிதன் அல்ல, யாரோ கொடுத்தாதான் அவருக்கு கிடைக்கும்ன்ற நிலை அல்ல. அவர் இந்த முழு உலகத்தின் சொந்தக்காரராக இருக்கிறார். அந்த சராசரங்களை அவர் சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். அவர் தான் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். அவர் கதவை தட்டணும்னு அவசியம் இல்லை. காரணம், வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை அவர் நொறுக்குவார். பிறகு ஏன் அவர் நிற்க வேண்டும்? ஒரு பாவமான, ஒரு பரிதாபமான நிலையிலே, ஒரு ஏழையை போல, ஒரு பலவீனரை போல, ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் கதவுக்கு வெளியே நின்று அவர் தட்ட வேண்டும்? முழு பரலோகமே அவருடைய கட்டளைக்காக காத்திருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா கண்ணிமிச்சா போதும், எதை வேணா செய்யறதற்கு தூதர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஏன் சகோதரனே, சகோதரி, உன் உள்ளத்தின் முன்பாக நின்று அவர் கதவை தட்டணும்? நான் யோசித்து யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தட்ட தேவையில்லை. ஆண்டவர் கதவை ஊதுனா போதும், உடைஞ்சிடும். ஆண்டவர் தட்டணும்னு தேவையில்லை. காரணம், அவர் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் மாளிகைகளோடு இருக்கிறார். அவர் ஏன் போய் நம்மை தேடி வர வேண்டும்? ஒரே காரணம்தான், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வட பிரிவிலேஜ். இதுக்கு நீங்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்களை நேசிக்கிறார் நான் சொன்னேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இல்லாட்டினா அவர் நம்மை தட்டணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறதுனால்தான் அவர் ஒரு ஏழையைப் போல நின்று, ஒரு பரிதாபமான நிலையைப் போல நின்று, யார் எதுவுமே இல்லாதவரை போல நின்று அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். காரணம், நான் உன் உள்ளத்திலே வர வேண்டும், நான் உன் உள்ளத்தில் வர வேண்டும், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் கதவை தட்டுறாரு? வீட்டுக்குள்ளார இருந்தால் யாரும் கதவை தட்ட மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியில இருந்தால் கதவை தட்டுவாங்க. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வருவார். அவர் அவர்களோடு உலாவுவார். ஆதாம் ஏவாளோடு ஒரு அருமையான ஐக்கியம் அவருக்கு இருந்தது. எவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள்,
எவ்வளவு சந்தோஷமான ஒரு நேரம். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் தன் உள்ளத்தில் இருந்த ஆண்டவரை வெளியே அனுப்பிவிட்டான். உள்ளத்திலிருந்து அவரை வெளியே அனுப்பிவிட்டதுனால, காரணம் பாவம் உள்ள வந்த உடனே அங்கே ஆண்டவர் வெளியே போய்விட்டார். அதனுடைய விளைவு என்ன? ஏதேன் தோட்டத்திற்கு உள்ளே இருந்து மனிதனும் வெளியே அனுப்பப்பட்டான். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் இழக்கும் போது ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற ஆசீர்வாதம் அவனை விட்டு விலகி போகிறது. ஆனால் 2000 ஆண்டுகள் அதன் பிறகு 4000 ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்குறோம், காலம் நிறைவேறின பொழுது கலாத்தியர் 4:5 வாசிக்கும் பொழுது வேதம் அங்கே சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராகிய தேவகுமாரனாகிய இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அரே, மனுஷன் ஆண்டவருடைய உள்ளத்தை உடைச்சி நொறுக்கிட்டாலும் ஆண்டவர் இன்னும் மனுஷனை தேடி வருகிறார். அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மாசத்தில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, உன் வாழ்க்கையில நின்று நான் கதவு தட்டுவேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உள்ளத்தில் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆண்டவர் கதவை தட்டுறார், உன் சூழ்நிலைக்குள்ளார என்னை நீ அனுமதி, உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ளார நீ என்னை அழைத்து கொள். நீ என்னை அழைப்பாய் என்றால், நீ என்னை வருந்தி அழைப்பாய் என்றால், அன்போடு அழைப்பாய் என்றால், ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், உம்மைதான் நான் சார்ந்திருக்கிறேன், நீர்தான் இந்த சூழ்நிலையில் குறுக்கிட வேண்டும் என்று சொல்லி நாம் அழைப்போம் என்றால் அவர் உள்ளத்திற்குள்ளே சூழ்நிலைக்குள்ளே வருவார். அல்லேலூயா. வந்து அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம் 2 காரியம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் கதவை தட்டுறேன், முதலாவது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு சொல்லுங்க, சத்தத்தை கேட்டு, அதுதான் முதல் காரியம். முதல்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கணும். இதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான அனுபவம். நான் ஒவ்வொரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நிச்சயமாக சொல்ல முடியும், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அருமையான காரியம். கடந்த 3 வாரங்களில் அநேக காரியங்கள், தெரியாத இடங்கள், தெரியாத பகுதிகளுக்கெல்லாம் போகும் பொழுது காரியங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் பேசுவார், உள்ளத்தில் அழகாக பேசுவார், இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய். அப்படி ஆண்டவர் சொல்றத அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறதை நான் பார்த்தேன், நாங்கள் பார்த்தோம். The greatest experience is to hear God's voice. மிகப்பெரிய அனுபவம் தேவ சத்தத்தை கேட்பது. மரியாள் பார்க்கிறோம், ஒரு நாள் அங்கே இருந்த பொழுது தூதன் வருகிறார், வந்து சொல்றார், உன்னுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிள்ளை பிறக்க போகிறது, உன்னுடைய வயிற்றில் தேவகுமார் பிறக்க போகிறார் சொன்ன உடனே அவளுக்கு நல்லா தெரியும், இது கூடாதே என்று சொல்லுகிறாள், இது முடியாதே, இது எப்படி நடக்கும். ஆனால் அங்கே தூதன் சொல்ல, பரிசுத்தாக வருவார், உன்னுடைய வயிற்றில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது எனப்படும் சொன்ன உடனே அவள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு பேசும் பொழுது உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? Can you recognize God's voice? When was the last time you recognized God's voice? கடைசி கடந்த விசை எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள்? மிகவும் அவசியம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் தான் இப்போ என்கூட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்வது, அதுதான் முதல் காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தட்டும் பொழுது பேர் சொல்லி தட்டுகிறார், மாத்தாளே மாத்தாளே என்று சொல்லி தட்டுகிறார், மரியாளே என்று தட்டுகிறார், பேர் சொல்லி தட்டுகிறார். வழக்கமாக தட்டும் பொழுது பேர் சொல்லி தான் தட்டுவோம் இல்லைங்களா? இல்லை யாருன்னு கேட்டால் பேர் சொல்லுவோம், அந்த வாய்ஸை கண்டுபிடிக்கிறோம், தட்டுறவங்களுடைய வாய்ஸ்.
நமக்கு தெரிகிறது, அவருடைய சத்தம் தெரிகிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்படியாக அவள் ஆண்டவர் அந்த தூதன் மூலமாய் பேசின பொழுது அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த சம்பவத்தில் யோசேப்பை பார்க்கிறோம். அவர் மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை அறிந்த உடனே ரகசியமாய் தள்ளிவிட விரும்புகிறார். காரணம், அவர் நீதிமானாக இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு இரவு ஒரு சொப்பனம் அவருக்கு வருகிறது. அந்த கனவிலே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், நீ தள்ளிவிடாதே, காரணம் மரியாள் இடத்துல உண்டாயிருக்கிறது தேவனுடைய குமார் என்று சொன்ன உடனே காலையில் எழும்பி மரியாளை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் அதை சாதாரணமாக எடுக்கலை. மரியாள் வந்து தூதன் வந்து சொல்லுகிறார், நம்ம இதை ஏற்றுக்கொண்டா நமக்கு என்ன நடக்கும், சமுதாயம் என்ன சொல்லுவாங்க, யோசேப்பு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த மரியாள் யோசித்திருந்தாலும் அந்த காரியங்களுக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. அவள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். கவனிங்க, கவனமாக கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்மை போல மனிதர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். மரியாளும் யோசேப்பும் நம்மை போல மனிதர்கள், நம்மை போல சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. அவங்கெல்லாம் சூப்பர் மேன் சூப்பர் உமன் கிடையாது. அவர்களுக்கு எல்லாம் வசதியாக இருந்தது கிடையாது. அவர்களும் நம்மை போன்ற மக்கள், சாதாரண மக்கள். சவால்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த தூதன் மரியாளோட பேசின உடனே அதை சீரியஸாக எடுத்தா, தன்னுடைய சூழ்நிலையில காட்டிலும் தேவ சத்தத்தை அவள் சீரியஸாக கவனமாக எடுத்தாள். அது மாத்திரமல்ல, யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் மரியாள் கிட்டையா தூதன் வந்து பேசினார். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை தான் பார்க்குறாரு. சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசினதை யோசேப்பு அப்படியாக எடுத்துக்கொண்டார், சீரியஸாக எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க வந்து ஒரு கனவு தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கல. கர்த்தர் தன்னோடு பேசினதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையையே பணயம் வைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறத, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் எவ்வளவு சீரியஸாக எடுக்கிறீர்கள், அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். முதலாவது, ஆண்டவர் தான் என்னோடு பேசுகிறார் இந்த அனுபவத்தை நாம், அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி ஆண்டவர் தான் என்னோட பேசுகிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு குழந்தைக்கு எப்படி அம்மா சத்தம் தெரியுது? அம்மா சத்தத்தை கேட்டு கேட்டு பழகும் போது தான் அம்மா சத்தத்தை தெரியுது. ஆடுகளுக்கு பேர் வச்சு அழைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27, ஆடுகளுக்கு பேர் வச்சு அழைக்கிறாங்க. மாடுகளுக்கு கூட, சுவிட்சர்லாந்து போயிருந்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா மாடுக்கு, ஒவ்வொரு மாடுக்கும் ஒரு பேரை அந்த விவசாயி வச்சிருக்கிறார். அந்த பேர் சொல்லும்போது அந்த மாடு வருகிறது பாருங்க. அப்போ அந்த மாடுக்கு தெரியுது, இது என்னுடைய மெய்ப்பனுடைய, என் எஜமானுடைய குரல். ஆடுக்கு தெரிகிறது. ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவது, ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற இருதயம் இருக்க வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கும் பொழுது அவர் பேசுகிறதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பேசுறத திரும்ப திரும்ப கேட்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். ஐயோ, ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார், இப்பொழுது ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு, அந்த சீரியஸ்னஸ், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தர்றேன்னு சொல்றார். அந்த சதையான இருதயம் இருக்கும் பொழுது தேவன் பேசுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு இந்த முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவர்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும்.
அதை சீரியஸாக எடுக்க வேண்டும். ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிற இந்த காரியத்திலே நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த உணர்வுள்ள இருதயம் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். அவர் கொடுக்கிற கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியங்களாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது அந்த லாங்குவேஜ் தெரியலன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பேசினாலும் நமக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே வராது, ரெஸ்பான்ஸுமே வராது. என்ன சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து கிறிஸ்துவ அல்லாதவங்கள சொல்லுங்கள், சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படியே வந்து ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பேசுகிறாங்க. இன்னும் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அந்த உணர்வு வரும் பொழுது தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது பைபிளை எடுக்கும்போது, காலையில் பைபிள் எடுக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு என்ன பேசும்போது அந்த இருதயம் வந்துட்டாலே கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வரும், செய்தி கேட்க வரும், ஆண்டவரே நீர் என்ன பேச போகிறீ, என்னோடு இந்த நேரத்தில் என்ன பேச போகிறீ, அந்த இருதயம் வந்துவிட்டாலே தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த முதல் காரியம், ஒருவனின் சத்தத்தை கேட்டு. கேட்டால் மாத்திரம் போதாது, ரெண்டாவது காரியம் கதவை திறந்தார். அப்படின்னா இருதயத்தை தேவனுக்கு திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு செயல்படணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கதவை தட்டுறாங்க, பேதுரு வந்த, பேதுருக்காக சிறைச்சாலையில் இருக்கிறான், எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, இரவெல்லாம் ஜெபிச்சாங்க, ஏழு நாள் ஜெபிச்சாங்களாம் அப்படி சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு விடுதலை செஞ்சார். வந்து பேதுரு கதவை தட்டுறாரு, அவங்க ஜெபிக்கிற இடத்துல வந்து கதவை தட்டுனா வேலைக்காரம்மா போய் முதல் போய் பார்க்குறாங்க, கதவை திறக்கல. யாருன்னு கேட்குறாங்க, பேதுருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கதவையே திறக்காம அப்படியே திரும்ப ஓடி வரும். பாருங்க, தட்டின உடனே பேதுரு யாருன்னு கேட்டால் பேதுரு சொல்லிட்டாரு, கதவை என்ன செஞ்சுருக்கணும், திறந்துருக்கணும். அவர் விடுதலை யாரதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்துட்டார், போர்ச்சேவன் துரத்திட்டு கூட வரலாம். கதவை திறக்காம இந்த அம்மா உள்ளார திருந்திருன்னு ஓடி வரும். நிறைய பேர் இப்படிதான். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் பேசுற காரியம் தெரிகிறது, கர்த்தர் இதுதான் பேசுறார், இதை தான் உணர்த்துறார், இதை தான் செய்யணும், இதை தான் விடணும், தெரியுது. தெரிஞ்சிட்டு அந்த கதவை துறக்காம அப்படியே இருக்கிறார். நீங்க தட்டுங்க என்று கொஞ்ச நேரம், இப்பதான் இப்போதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கவனிங்க, அந்த அம்மா வந்து சொன்ன உடனே மற்றவங்க எல்லாம் ஒரே டிஸ்கஷன், என்ன இது பேதுருவா இல்லை பேதுருவின் ஆவியா இல்லை பேதுருவின் தூதனா, நீங்கள் எல்லாம் அந்த பிராய்லர் கோழியை கழுத்தறுத்து சுடுத்தண்ணியில் முக்கி எடுக்கிற மாதிரி முக்கி எடுக்கணும். என்ன விசுவாசிகள், என்ன ஜெபிக்கிறவங்க, செயல் இல்ல பாருங்க, no action. What's the use of your prayer? அவங்களுக்கே அவங்க ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டார், பதில் கதவை தட்டிட்டு இருக்கு, திறந்தா பதில் உள்ளார வரும். அப்படிதான் ஆண்டவர் அநேக நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிறார், இந்த காரியத்தை இப்படி செயல்படுத்து, இப்படி இந்த காரியத்தை செய்யணும், இப்படியாக இருக்க வேண்டும், இப்படியாக இருக்கக்கூடாது பேசுறார். கதவை திறந்தா கீழ்படிஞ்சிட்டா ஆசீர்வாதம் உள்ளார வந்துடும். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கத்தருக்கு சோத்திரம், பேதுருவும் பொறுமையா இருந்தார். பேதுரு பயங்கர கோபக்காரர், அவர் ரொம்ப வேகமான ஆள். இவங்க ஆட்கள் இப்படி டிலே பண்ணதுக்குள்ளார அவர் கிளம்பி போங்க அப்படின்னு போயிருந்தேன். ஆனால் எல்லா நேரத்தும் நமக்கு பதில் காத்து கொண்டு இருக்காது. உன்னத பாட்டை வாசித்தீர்கள் என்றால் 5:2-6 குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் கட்டாயம் வாசித்து பாருங்கள்.
உன்னத பாட்டு 5:2-6 வாசிக்கும் பொழுது அங்கே என் நேசர் அவர் வந்து கதவை தட்டுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனவாட்டி என்ன சொல்லுகிறாள், நான் இப்பொழுதுதான் கை கழுவினேன், கால் கழுவினேன், இப்பொழுதுதான் படுக்கையிலே படுத்தேன், நான் எப்படி கதவை இறங்கி கதவை திறக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாள், தாமதித்து கொண்டிருக்கிறாள். டோன்ட் டிலே ஒபீடியன்ஸ். ஆண்டவர் பேசுகிற காரியத்தில் கீழ்ப்படிய தாமதம் வேண்டாம். ரொம்ப நேரம் யோசிச்சு தாமதம் பண்ணி கடைசியில் ஒரு வழியா சரி போய் திறக்கலாம் திறந்தா ஆண்டவர் போயிட்டாரு. யாரும் இல்லை. சில தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தருணங்களை கொடுக்கிற தருணங்களை உடனே கீழ்ப்படியாததினால் அவர்கள் இழந்து போகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேசரை தேடி கண்டுபிடிக்க அவ பாருங்க கதவை தட்டி வீட்டுக்கு ஆசீர்வாதம் தேடி வர்றது எப்படி இருக்கு, அதை இழந்துட்டு திரும்ப ரோட்டில் தேடி ஓடுறது எப்படி இருக்கு. ஓடுறா ஓடுறா, எருசலேமில் இருக்கிற ஆளெல்லாம் இவளை பிடிச்சி சேவகர்கள் அடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏன், கர்த்தர் பேசினதற்கு கீழ்ப்படியாததினால், உடனே ஒப்பு கொடுக்காததினால். ஸோ வாட் ஹேப்பன், கடைசியில் தேடி தேடி அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு அவ்வளோ அடிபட்டு ரொம்ப ஈஸியாக அதான் சொல்லுவாங்க, வலையில் வராதது தூண்டில தான் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போய் கடைசியில் ஆண்டவரை அவர் கண்டுபிடிக்கிறார் தோட்டத்திலே. அதுக்குள்ளார அத்தனை அடுத்த அதிகாரம் போயிருது. அவர் தன்னுடைய தோட்டத்திலே நேசர் இருக்கிறார், தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரா விடமாட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 11 ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அநேக வீடுகளை யோசேப்பு அன்றைக்கு இரவு தட்டினார். காரணம் அந்த இடத்துல இயேசு பிறக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இடம் இல்லை. ஏங்க இடம் இல்லை, கதவு ஏங்க திறக்கலை இயேசுவுக்கு, ஏன் இடம் இல்லை, உள்ளார வேற ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உள்ளார வேற ஒன்று இருந்தா இயேசு உள்ள வர முடியாது, உள்ள பாவம் இருந்தா இயேசு உள்ள வர முடியாது, உள்ள கீழ்ப்படியாம இருந்தா இயேசு உள்ள வர முடியாது, உள்ள பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் இயேசு உள்ள வர முடியாது. உள்ளார இருக்கிறத தூக்கி வெளியில போடும்போது இயேசு உள்ள வர முடியும். அவிசுவாச தூக்கி வெளியே போடணும், கசப்ப தூக்கி வெளியே போடணும். கடைசியில் ஒரு சத்திரத்தில் தான் இடம் கிடச்சிச்சு, அதுதான் காலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த சத்திரத்திலிருந்து சத்திரம்னு ஆண்டவர் பார்க்க, அதை அந்த அந்த மாட்டுக்கோள் தொழுவோன்னு ஆண்டவர் பார்க்கலை, முன்னணைன்னு பார்க்கலை. கடைசி சத்திர இடம்லாம் முன்னணையில் கிடச்சி அந்த தழுவோன்னு பார்க்கலை. தனக்கு எந்த இடத்தை யார் கொடுத்தாலும் அந்த இடத்தை அவர் பரலோகமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இவ்வளோ அற்பமாக இருக்குன்னு பார்க்க மாட்டார், இவ்வளோ அற்பமான மனிதன் என்று பார்க்க மாட்டார். தனக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் உள்ளே வந்து கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவார். அந்த போஜனம் என்பது என்ன தெரியுமா, ஆண்டவர் நமக்கு நம்மகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார்ன்றது இல்லை, அவர் நமக்கு சாப்பாடு கொடுப்பார், அவர் நமக்கு விருந்து கொடுப்பார். வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுதான் சீஷர்களுக்கு விருந்து கொடுத்தார். உயிர்த்தெழுந்த போது அவங்கெல்லாம் போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் பேதுரு, எல்லாரும் போகிறாங்க. ஆண்டவர் அவங்களை தேடி வர்றார். ஆண்டவர் என்பதை அவர்கள் அறியவில்லை, அறியவில்லை. கண்கள் மூடப்பட்டிருந்தது. காரணம் அவர்களுக்குள்ளே தேவனை விட்டு பின்வாங்குகிற ஒரு சிந்தை இருந்தது, கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு அவர்களிடத்தில் வருகிறார், வந்து வலையை போட சொல்றார். திரும்ப திரளா மீன் கிடைக்குது. நான் பேசிட்டு இருக்கிறது 21 யோவான்ல இருக்கு, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யோவான் 21 இருக்கிறது குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்ப மீன் திரளா கிடைச்ச உடனே பேதுரு அப்படியே தண்ணிக்குள்ளார குதிக்கிறான். ஐயோ ஆண்டவர் தான் வந்துட்டாரு,
அவனுக்கு அப்போதான் கண்ணு திறக்குது. அவன் உணர்கிறான், பேசி கொண்டிருக்கிறது ஆண்டவர். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவனுக்கு உணர்வு வருது, ஐயோ ஆண்டவர் பேசுகிறார். பிள்ளைகளே, சாப்பிடுகிறதற்கு ஏதாவதிலும் உண்டான்னு கேட்குற அவன் உணர்றான். ஐயோ, அப்படி நம்ம திரும்ப பின்மாற்றத்துக்கு போயிட்டோமே, திரும்ப நம்ம இந்த மீன் பிடிக்கிற விதெல்லாம் வலையெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் சொன்னாரு, பின்மாற்றத்துக்கு போயிட்டோமே. உணர்றான், திரும்ப வருகிறான். அந்த பேதுரு எல்லாம் கரைக்கு வர்றாங்க, சீஷர்கள் எல்லாம். பேதுரு தான் ரிங் லீடர். அவன் ஒழுங்கா இருந்தா அவன் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுதான் உண்மை. வந்து பார்த்தா கரி நெருப்புல அங்கே மீன்களும் அப்பவும் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. சாப்பிட்றது ஏதாவது உண்டான்னு கேட்டவர் சாப்பாடு அவரே அவர்களுக்கு கொடுக்கிறார், விருந்தளிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லாமல் இருந்து சகலத்தை அவரால் உண்டாக்க முடியும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறக்க வேண்டும். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபையை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இதுவே என் ஜெபமாய் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் பேசும் பொழுது கர்த்தர் தான் என்னோடு பேசுகிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்கிற மூவி, ஆண்டவர் சிலுவை மரணத்தின் கடைசி 12 மணி நேரங்களை குறித்து எடுத்திருக்கிறாங்க. அதை நான் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்பேன், அவருடைய பாடுகளை எண்ணி பார்க்கும்படியாய். அதில் பிலாத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பான். பிலாத்துனுடைய மனைவி வந்து சொல்லுவா பிலாத்துக்கிட்ட, ஐயோ அவர் நீதிமான், அவரை விட்டுருங்க அப்படின்னு பேசுவா. அவர் சொல்வார், உண்மை என்றால் என்ன? உண்மை பேசப்படும் போது ஒருத்தன் உண்மை பேசுறாங்க, நான் எப்படி புரிந்து கொள்வது? யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? சத்தியம் என்றால் என்ன என அவர் சொல்லுவா. அவர் சத்தியவான் என்று சொல்லுவாள், இயேசுவை பத்தி சொல்வாள். என அவ இயேசுவை விசுவாசிக்கிறவராய் இருந்தாள். ஆனா இவர் கேட்பாரு, இவன் இயேசுவை விசுவாசிக்காதவன். சத்தியம் என்றால் என்ன? கடவுள் பேசும்பொழுது எப்படி எனக்கு புரியுது? இது கடவுள் தான் பேசுற, நான் எப்படி புரிந்து கொள்வது? அவன் கேட்பான் அந்த நேரத்தில். ஒரு அருமையான டைலாக். அது பைபிளில் இல்லை, சில வார்த்தைகள் இருக்கு, சிலது இல்லை, அவங்களே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு அருமையான பதிலை அதற்கு அந்த பிலாத்தின் மனைவியை சொல்வாள். அது மிகவும் வல்லமையான பதில். சத்தியம் யார் என்பதை ஒருவரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அது உனக்கு நீயே உள்ளத்தில் உணர வேண்டிய காரியமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொன்னார், அதற்கு விளக்கத்தை இயேசு பைபிளில் சொல்றார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். உள்ளத்தில் உண்மை இருந்தால் உண்மை எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உள்ளத்தில் உண்மை இருந்தால் தேவன் பேசும் பொழுது தேவன் தான் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு இந்த மாதத்தில் செயல்பட உதவி செய்வாராக. அப்படி ரிசல்ட் பாருங்க. இயேசு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வருவார். அவர் இந்த மாதத்தில் உங்களுக்காக ஒரு விசேஷ விருந்தை வைத்திருக்கிறார். இந்த டிசம்பரில் விருந்து என்பது என்ன? ஐக்கியம். அவரோடு இருக்கிற ஒரு உன்னத உறவுக்குள்ள கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். யாரும் நான் சொன்னது கேட்கல போன்ற உங்களை கடந்த 11 மாதங்களை காட்டிலும் இந்த கடைசி மாதத்தில் ஒரு உன்னத உறவுக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறார். கடைசி மாதமா இது இருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் ருசியான திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கு. கடைசி மாதமாக இருக்கலாம், பிந்தின மாதமாக இருக்கலாம், ஆனால் முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியுங்கள். அவரோடு உன்னத அனுபவத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிறதை நான் கேட்க விரும்புகிறேன்,
என்னோடு என்ன சொல்லுகிறீர் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் நீங்கள் அப்படி செய்யுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி வாசியுங்கள். ஆண்டு பேசுகிறது கீழ்ப்படிங்க. பெரிய ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.